மானாவரி மற்றும் கடற்கரை நிலப்பகுதிகளில் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான பனைமரம் வளர்க்கும் விதமாக விவசாயிகளுக்கு 2.5 கோடி பனை விதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் அறிவித்துள்ளார். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த திட்டம் சக்சஸ் ஆகுமா என்ற கேள்விக்குள் எழுந்துள்ளது. சட்டசபையில் விதியின் 110 கீழ் முதல்வர் எடப்பாடி பல அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் முக்கியமானது பனை விதை குறித்த அறிவிப்பு ஆகும். இது தொடர்பாக முதல்வர் பேசுகையில், நிலத்தடி நீரை பாதுகாக்கும் பாதுகாவலனாக விளங்கும் பனை மரங்களுக்கு அதிமுக அரசு முக்கியத்துவம் அளித்து வறட்சி மிகுந்த மானாவரி மற்றும் கடற்கரை பகுதிகளில் பனை மரங்களை அதிக அளவில் வளர்ப்பதற்கு முதல்கட்டமாக நடப்பாண்டில் ரூபாய் 10 கோடி செலவில் 2.5 கோடி பனை விதைகள் வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் பெற்று விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இப்பணி வருங்காலத்திலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார். முதல்வரின் இந்த அறிவிப்பு உண்மையாகவே நிலத்தடி நீர்மட்டத்தை காக்கவும் கடல் அரிப்பில் இருந்து நிலத்தை பாதுகாக்கவும் பயன்படும் திட்டமாகும். ஆனால் இந்த எப்படி செயல்படுத்தப்படும் என்று விரிவாக தெரிவிக்கப்படவில்லை என்று விவசாயிகள் கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் என்று விரிவாக தெரிவிக்கப்படவில்லை என்று விவசாயிகள் சார்பாக கேள்வி எழுப்பப்படுகிறது. பனை விதைகள் மட்டும் அரசாங்கம் கொடுத்தால் அதனை வளர்ப்பதற்காகும் செலவினங்களை எப்படி சமாளிப்பது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழக அரசு திட்டங்களை அறிவிப்பதற்கு நின்றுவிடாமல் பனை விதை போன்ற நல்ல திட்டங்களை வெற்றி பெறச் செய்ய ஆவணை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.